ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்னட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து எடுக்கிறேங்க. லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் உப்புமா ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு கேரட் பீன்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நீங்கள் நார்மலாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறீங்கன்னா சூப் பண்ணுறப்போ ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. சஷ்வந்திப்போம் இந்த கார்ன் முடிச்சிட்டீங்களா? சிங்கம் பெண்ணே, சிங்கம் பெண்ணே, ஆனினமே, ஆனினமே, அவள சரி விடு. எவ்வளோ பாட்டு பாக்குறீங்க? எனக்கு இந்த பாட்டு பாடுற குட்டி, நீயும் நானும் அன்பே. தேஷு ரெண்டு பேரும் பாடுங்க. நீ பாடிட்ட பிறகு அப்புறம் நீ பாடு. ஓகே, ஸ்டார்ட். தேஷு சிரிக்க கூடாது. நீயும் நானும் வந்தே நடந்து வர ஒன்னாக பாரு. லெஃப்ட்ல பூசு. ஸோ குட்டீஸ் ரொம்ப சூப்பராக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கான ரெசிபிஸ் எல்லாமே குட்டிக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா யூஷுவலாக குழம்பு அந்த மாதிரி ரைஸ் மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தான். அதே போல் சைட் பை சைடில் நான் மேங்கோ தொக்கி எப்படி பண்ணணும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கார்ன் அப்புறமா கேரட் பீன்ஸ்லாம் ஒரு குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரைட் ரைஸ்க்காக. அப்புறம் எக்கும் சேர்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸில். ரைஸ் நான் ஏற்கனவே குக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உடையாது. எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்கை தனியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க, அதுலேயே போடாதீங்க.
சூப் பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்தால் போதும், அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு பெப்பர்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த சூப்பு. ரொம்ப ஈஸி தான் இந்த கார்ன் வெஜிடபிள் சூப். இன்றைக்கி லஞ்ச் ஏன் சிம்பிளாக பண்ணுன்னா, இந்த மேங்கோ தொக்கு பண்ணணுன்ட்டு சிம்பிளாக பண்ணிவிட்டேன். ஸோ ஃப்ரைடேஸ் ஒரு பக்கம் ஆகிடுச்சு, சூப் பக்கமாக ஆகிடுச்சு, இந்த பக்கம் நான் மேங்கோ தொக்கு எப்படி பண்ணுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேங்கோ தொக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தான், அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாங்காய் டேஸ்ட் சூப்பராக இருந்தது, ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஸோ இது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது உங்களுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் வறுத்து அரைக்கிற பொருள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயத்தை நம்ம மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி நான் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி ஊறுக்காய் பண்ணும் போது நம்ம வறுத்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்க பிறகு அந்த பொடி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு அடுத்த விஷயம் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது தாங்க. நல்லெண்ணெய் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஊறுக்காய். அப்போ இதை பற்றி காஷ்மீர் ரெட் சில்லி பவுடருக்கு பிறகு அதை சேர்த்துக்கிறேன். நல்ல கலராக இருக்கும். இப்போ ஊறுக்காயில் அந்த பொடி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம தாளித்த அந்த மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சூப்பராக பாருங்கள் ஊறுக்காய் நல்ல கலரில் ரெட்டிஷாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒன் டேக்கு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நான் பண்ணும்போது காமிக்கிறேன். அப்புறமா இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். எல்லா ஃபைல்ஸும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு ஃபைலும் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தனித்தனியாக வச்சுருப்பேன். குழந்தைங்களுக்கு தனியாக, எங்களுக்கு தனியாக, அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கினா கூட நான் பில்ஸ் பத்திரமா பண்ணி வைப்பேன். அப்படியே இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வ்ளாகில் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காதுங்க. ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், பார்த்துருப்பீங்க, நமக்கு கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காதது கிடைக்காதது. ரொம்ப அழகான ஒரு லைன்ஸ் அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டுருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். இது கிடைக்காது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. ஸோ அது கிடைக்கலன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்மளுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும்தான் முக்கியம். நெகட்டிவிட்டி தோட்டம் மைண்டில் வச்சுக்காதீங்க. கடகடன்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியொரு வீடியோ போடுறேன். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா புதினா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சி நம்மளுக்கு திக்கானது எடுத்து நார்மலாக நீங்கள் தண்ணியில் ஊற்றி இந்த கிளாஸ் டம்ளரில் வச்சாலே சூப்பராக வளரும். இந்த மெத்தட் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அந்த வழி தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளருது உங்களுக்கு நான் இன்னொரு ப்ளாக் நான் காமிக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் பண்ண டைம் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான குருமா, அப்புறம் வீட் பரோட்டா பண்ணேன். குருமா எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களை நான் சொல்லிடுறேன். இந்த குருமாவுக்கு அரைக்க வேண்டிய பொருள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பட்டை அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிரிஞ்சி எலி ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் சோம்பு அப்புறமா சீரகம் அப்புறமா கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் தனியா சேர்க்குறதாங்க அல்டிமேட் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதில் நீங்கள் எப்பவுமே நார்மலாக சேர்க்க மாட்டீங்க. இதில் சேர்த்து அரைச்சி பாருங்கள். இப்போ நமக்கு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு அப்புறமா பட்டை போட்டுட்டேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுங்க. நல்லா வதங்கின பிறகு அப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி உங்கள் வீட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நம்மள சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சமாக புதினா இலைகளும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்த பிறகு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரைச்சி ஊற்றுற பேஸ்ட் இருக்குது. இதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, சோம்பு அப்புறம் முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 முந்திரி போட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறோம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னா திக்காக்கும் தண்ணி சேர்த்துக்காமல் இருக்கலாம். ஃபைனலாக அதில் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான குருமா, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குருமாக்கு காம்பினேஷனாக சூப்பரான பரோட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட் பரோட்டா ரெடிமேடில் வாங்கியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி வாங்க மாட்டேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன்.
ஸோ நல்ல ஒரு ஈஸி மெத்தடாக இருந்து அவங்க ஏற்கனவே நம்ம பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் எண்ணெயை ஊற்றி ரெண்டு பக்கமும் குக் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஆனால் இது பொறுத்தவரைக்கும் ஹெல்த்தியான விஷயம்லாம் கிடையாது, பட் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஹோட்டலில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் குருமா பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், அது என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு தான். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. குருமாக்கும் இந்த பரோட்டாக்கும் சூப்பர் காம்பினேஷன், அதுவும் மைதா கூட கிடையாது, வீட் பரோட்டா தான். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ சூப்பரான டின்னர் சாப்பிட்டு நான் அந்த டேயை சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி குட்டிக்கான ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வேர்ல்ட் மேப் பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த அட்லாண்டிக் ஓஷன், பெசிஃபிக் ஓஷன் அந்த மாதிரி அந்த காண்டினென்ட்ஸ் பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என் குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த குளோபில் பார்த்துட்டு இருந்தான். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஃபீட்பேக் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.